ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈவினிங் பார்த்தா திடீர்னு மழை. ஸோ மழையை பார்த்ததையுமே நமக்கு எத்தனை வகையான ஸ்வீட்ஸ் இருந்தாலும் காரசாரமாக சூடாக ஏதாவது சாப்பிட்ணும்னு தோணும் இல்லையா? அதுவும் குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்காங்க. ஸோ உடனே போய் சட்டுப்புட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா இது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஹெல்தியும் கூட, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா டேஸ்டாகவும் இருந்துச்சுங்க. உருளைக்கிழங்க நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்தின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கருப்புளுந்து இருக்கு இல்லையா, கருப்புளுந்தை நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இதை கஞ்சியும் இதில் செய்யலாம். ஸோ அந்த மாவு தான் ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கிட்டேன். வெள்ளை உளுந்தும் சேர்த்துக்கலாம் கருப்புளுந்து இல்லைன்னா. இப்போ இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாத்தூள், கொஞ்சமாக சீரகம், சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா போண்டா போட்டு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளோட போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா உருண்டைகளாக பிடிச்சி சூடான எண்ணெயில் போட்டுடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள் தான், உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது மட்டும்தான். மாவு ரெடியாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி போட்டுற வேண்டியது தான். ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்துறப்போ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அரிசி மாவு சேர்த்துறதுனால நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. உளுந்து நல்ல ஹெல்த்தும், நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இந்த மாதிரி கருப்புளுந்து வச்சும் செய்யலாம், வெள்ளை உளுந்து அதையும் வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து பவுடர் பண்ணியும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மழை சீசனில் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க குழந்தைங்க கேட்குறப்ப. ஸோ அரிசி மாவு எப்போவுமே வீட்டில் இருக்கும் இல்லைங்களா. வெள்ளை உளுந்தோ கருப்புளுந்தோ எதுவாக இருந்தாலும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து பவுடர் பண்ணி சளிச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மழை சீசனில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இல்லையா. கண்டிப்பாக இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்நாக்ஸ் செய்கிற டைமில். ஸோ இதை வந்து வடையாகவும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். இதுக்கு சூப்பரான கார சட்னியோ, தேங்காய் சட்னியோ, இல்லை மல்லி சட்னியோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி, நல்ல டேஸ்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இந்த மழை டைமில் செஞ்சு பார்க்கட்டும். ஸோ அவ்வளோதான், வீடியோ சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.